வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உதயகிரி ஃபோர்ட்டோட நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அதோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ. ஸோ சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. நம்ம சேனலுக்கு ஒரு அமௌண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க கைஸ். வீடியோ நிறையா போடுறோம், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா போடுறோம். ஆனால் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சேனலுக்கு உங்கள் அமௌண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டீங்க கைஸ். ஸோ உதயகிரி ஃபோர்ட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து மாத்தூர் தொட்டி போகலாம், அப்படியே திருப்பூர் பருவி, இது ஃபுல்லாமே நம்ம ஃபுல்லாக விளாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ அதோட தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கு வந்து நிறையா விஷயங்கள் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அதுக்கடுத்து இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலம் தான் போட்டிருக்கேன். ஸோ அது இங்கேருந்து 15 கிலோமீட்டர் காட்டுது. இந்த கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரூட்டை மாற்றி மாற்றி காமிச்சிருச்சுங்க, என்ட்ரன்ஸுக்கு பின்னாடி போய் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த இருக்கிற பாதைக்கு எதுக்கு அங்கிட்டு காமிச்சிச்சு தெரியல. கூகுள் மேப்பை அப்பப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப கசகசன்னு இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதான் ரைடிங் ஜாக்கெட்டுமே கழட்டி வச்சுட்டேன். சரி அங்கிட்டு போய் மாட்டிக்கலாம் அப்படின்னு. என்ன ஊருங்க இது, தக்கலை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தக்கலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், வந்தாச்சு. சரியான போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்னன்னு தெரிலங்க. என்னங்க மேப்பு இதில் போக சொல்லுது. போலீஸு பாருங்க, ஏகப்பட்ட வேறுங்க, டிராஃபிக் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. சரி நேராகவே போவோம், மேப்பை மாறிக்கிறோம். அங்கிட்டு ஒரு ரோடு காமிச்சிச்சுங்க. சரி இங்கிட்டும் ஒன்று இருந்துச்சு ஒரு ஆப்ஷன், ஆனால் இதில் வந்துட்டேன். அங்கே டிராஃபிக்கு சரியான டிராஃபிக்காக இருக்குது. என்னங்க இது, அவன் எங்கெங்கே திருப்பி விட்டுட்டே இருக்காங்க. எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோடு, ஒரே ரோடு தான். ஸோ ஓகே இதில் திரும்பிடுவோம். டிராஃபிக்னால அங்கங்கே எல்லாமே மாற்றி விட்டுட்டே இருக்காங்க. யாரோ வர்றான்னு நினைக்கிறாங்க, அதனால தான் அதனால தான் திருப்பி விட்டுருக்காங்க கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் 2-3 கிலோமீட்டர் காட்டுது. ஏரியா ஃபுல்லாமே சூப்பராக இருக்குங்க, பச்சை பசை. நான் ஃபுல்லாக ஹில்ஸ் தான், ஃபுல்லாக ஒரே இறக்கமாக இறங்கிக்கிட்டு இருக்கு. திரும்பி இதில் வரணுமா இல்லை அங்கிட்டு போகணுமா தெரியல. திருப்பூர் பருவி ஃபஸ்ட்டு இதை போய் முடிப்போம். யாருங்க கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குங்க, ஆற்று தண்ணி. சூப்பராக இருக்கு கைஸ். கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி காட்டுதுங்க ரோடு. ஸோ வந்தால் தான் அங்கே இருக்கு, வந்தாச்சு நெருக்கி. மாத்தூர் தொட்டி போகலாம். ஆமாம்
ஆமாம், இதே தான் என்ட்ரன்ஸ். உள்ளே உள்ளே வரவா. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலம் வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் தண்ணி ஓடுற இடம், இது பார்த்தீங்கன்னா நடந்து போகிற இடம். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது மேலே வர்ற இடம் அறவழி. இடம் என்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து, புது வார்த்தை நீ பேசி, இதயத்தை இடம் மாறச் செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பூவே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே. ஸோ காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலம் வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து இப்போ மேல் பகுதியை அப்படியே காமிக்கிறேன், அப்படியே ட்ரோன் ஷாட்டையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இனி என்ன சொல்லுவேன் என்று நான் முத நஞ்சையும் உண்டு. இனிறக்க இன்றியே நான் போவேன் வாசீதியிலே. ஓ சகி, சகி பிரிய சகி, என் அன்பே என் அன்பே, என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி. என் அன்பே என் அன்பே, என் நெஞ்சுக்குள் காதல் மலி. என் உடல் இன்று கடலானதே, என் உயிருக்குள் அலையாடுதே. இந்த பாறைக்குள் பனி பாய்ந்ததே, என் விரதத்தில் விளையாடுதே. ஓ சகி, ஓ சகி, ஓ சகி பிரிய சகி. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரோன் ஷாட் எடுத்தோம். அது போக நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு வேறு இருந்தாங்க, அதனால ஒழுங்காக எடுக்க. போகிற வழியில் ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டு திருப்பரப்பை முடிச்சுட்டு இன்னொரு இடம், ஏதோ ஒரு இடம் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே ஆண்டு வேலை இங்கே ஸ்டே பண்ணிட வேண்டியது. பாலம் பாலம் பாருங்க எவ்வளோ ஆழம்னு. ஸோ ஒரு வழியாக மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. திருப்பரப்பு இன்னொன்று வந்து அதாங்க, பேச்சிப்பாறை டேம். அதுதான் அந்த திருப்பரப்பை பார்த்துட்டு பேச்சிப்பாறை டேமை பார்க்க வேண்டியதான் போயிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே பாபநாசம். போகிற வழியில் ஆண்டு வேலை எங்கேயாவது இடத்துல டயம் எப்படி செட் ஆகுதுலாம் பார்த்துக்கிட்டு அது மாதிரி ஸ்டே பண்ணிக்கிற வேண்டியதான் காய்ஸ். பயனால் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பருவி நெருக்கி வந்துட்டாங்க. இன்னொரு 110 மீட்டர் தான் காமிக்குது, முன்னாடி எழுதியிருக்கேன் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. ஓகே ஓகே, இப்படி இதுலேயே வந்தோம்னா வித்தியாசமாக இருக்குது. இல்லை சைடில் ஏதோ இறங்கி போன மாதிரி தோணுச்சு. ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஸ்கூல் டூர்னு. ஸோ அதில் வந்தது தான் காய்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு அருவியோட
சவாரி போட் சவாரி போகிற இடத்துல தான் நினைக்கிறோம். இதோட வியூ பார்த்தீங்கன்னா செம்ம வியூவாக இருக்குது. அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணியாக இருக்குது. இதை ஃபுல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க வர்ற பாதை. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி இந்த மேலே அந்த பாலத்தை வழியாக வரலாம். பாருங்கள் கைஸ், தண்ணி செம்ம தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல தான் போட்டிங் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அருவியோட மேற்பகுதி. இந்த அருவி இது கீழே போனீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக தான் அருவி கீழே இருக்கும். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா குளிக்கிற இடம் அங்கே இருக்கும். பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாருமில்லை, புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லை, எதுவும் பேசவில்லை, இன்றே பகலும் முடியவில்லை பூந்தளிரே. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று வீழ்த்தோ மழை என்ற இதயம் இவள் தோட்டம் பூ பூக்குது. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆச்சுங்க, 3:20 ஆச்சு. இன்னும் எதுவுமே சாப்பிடல. ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். இடையில ஜூஸு இந்த இதெல்லாம் குடித்தோமா, அதனால் வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ லைட்டாக அதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ இங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் போய் அப்படியே தென்காசி குற்றாலம் போயிட்டு அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆயிடுச்சுங்க. ஆ இந்த அதான் ஹோட்டல் பார்ப்போம், நல்லா ஒரு ஹோட்டல் எதுவும் வந்துச்சுன்னா சொல்லு. அணி 3:30 ஆச்சுங்க, இன்னும் ஒரு ஹோட்டலாக கூட காணாம். ஸோ அங்கேயே சாப்பிட்ருக்கலாம் போய் கேட்டேன், சரி கொஞ்சம் லேட் ஆகட்டும்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் ஹோட்டலவே காணவில்லை, ஒரு ஹோட்டலை கூட. ஸோ இந்த லொக்கேஷன்லாம் பாருங்களேன், ஃபுல்லாகவே செம்ம வியூ பாயிண்டில் இருக்குங்க, ஃபுல்லாமே ஆற்று பாசனம். இந்த பாருங்கள் சைடில் அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. காய்ஸ் நல்ல வேலை ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சுங்க. டக்குன்னு போனால் உள்ள பிரியாணி மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதோட டக்குன்னு வச்சு வாங்கி அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து இன்னும் 111 கிலோமீட்டர் பாபநாசம் காட்டுது. ரோடு கொஞ்சம் பைபாஸ் ரோடு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படின்னு தெரியல, பார்ப்போம். இந்த திருப்பரப்புலேருந்து இந்த பாபநாசம் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குங்க. அதாவது இந்த இது கொடைக்கானல் ஊட்டி கொடைக்கானல் ரோடெலாம் இதே மாதிரி தான், ஹீல்ஸில் போயிட்டு வளைஞ்சு வளைஞ்சு போகும். ஸோ அந்த ஃபீல் காட்டுது இங்கே இந்த ரோட்டில். ஆக்சுவலாக இதுவும் ஹீல்ஸ் தான், அந்த ஒரு ஃபீலிங் இங்கே வருது அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். ஸோ கைஸ் வியூ பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்குது, ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான். அப்படியே இந்த சைடு பாருங்கள், செம்மா.
கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், அடுத்த வியூ பாயிண்ட். ஏரியாவே வெறித்தனமாக இருக்குது. ரெண்டு சின்ன பிள்ளைய நல்லா விளையாண்டுக்கிட்டு வருவீங்க. டாடா. ஜாலியாக இருக்கு. ஓட்டிட்டு வந்து செம்ம டயர்ட் ஆகி போயிடுச்சுங்க. அவடங்க நான் கொஞ்சம் நேரம் நின்று நான் வாங்கிட்டு வந்த கொஞ்சம் சிப்ஸு கொஞ்சம் இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்டுவிட்டு வச்சுட்டேன் வச்சுட்டேன் எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக எடுத்தாச்சு. மணி 5:20. இப்போ நம்ம பாபநாசம் போகாமல் நேராக தென்காசி போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை மாற்றியாச்சுங்க. ஸோ தென்காசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 93 கிலோமீட்டர் காட்டுது. 7:40-8 மணிக்கு போயிடுவீங்கன்னு சொல்லுது. பார்ப்போம், கொஞ்சம் வேகமாக போக ட்ரை பண்ணுவோம். போகிற வழியில் எங்கே ரூம் கிடைச்சாலும் ஸ்டே பண்ணிட வேண்டியதான், பண்ணிட்டு நாளைக்கு மீதியை பார்த்துக்கலாம். கைஸ் பாபநாசம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் இன்னைக்கு கிளம்புனது. நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரிவ்யூ கொஞ்சம் பார்த்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம போனதே கிடையாது இது வரைக்கும், சரி போகலாமே அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அது சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நிறையா ஒரு சில அந்த டேம் தலையாறு டேமு அந்த இதெல்லாம் சொன்னால் பெர்மிஷன் வாங்கணும், அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வராது, கொடுக்க மாட்டாங்க, அது மாதிரி குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம தனியாக போனால் போய் என்னென்னு பார்க்கலாம், நம்ம வந்து ஒய்ஃபு கூட போகிறோம் அப்படிங்கிறனால சரி அடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நேராக இப்போ தென்காசிக்கு வண்டியை மாற்றியாச்சு, பிளானை மாற்றியாச்சு கைஸ். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆக போகுதுங்க. 8 இன்னும் 5 உள்ளன. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சுங்க, குற்றாலம் வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டருது, 500 மீட்ரு காமிக்குது. ஸோ சரியான டயர்டு, வண்டி ஓட்டி ஓட்டி போயிட்டு ரூமை புக் பண்ணிவிட்டு முதல்ல படுக்கணுங்க. காலையில் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.